என்ன இந்த பேப்பர் துண்டு 11 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்களா? அப்படி என்ன இருக்கு இந்த பேப்பர்ல? இந்த ஹோட்டல்ல எதுக்காக டாக்டர்ஸ் நர்ஸ் வேலை பாக்குறாங்க? இவங்களோட வேலை ஹாஸ்பிட்டல்ல, இங்க என்ன பண்றாங்க? இந்த நாட்டுல நாய்களுக்கும் தனி டிரைவிங் ஸ்கூல் வச்சிருக்காங்களா? எதுக்குன்னு தெரிஞ்சா ரொம்பவே ஆச்சரியமாயிருவீங்க. சே, இப்படியும் சோயா சாஸ் தயாரிக்கிறாங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு நீ சோயா சாஸ் யூஸ் பண்றதே ரொம்ப பேர் குறைச்சிருவீங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்பர் 1, யுஎஸ் நாட்டுல உள்ள ஃபைனான்ஸ் புதுங்கிற ஒரு கம்பெனி வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா? ஆனா என்ன வேலை ரொம்பவே ஆச்சரியமாக மாட்டீங்க. ஒரு பார்ட் டைம் ஜாபை இன்ட்ரோ듀ஸ் பண்ண விரும்பறேன். ஒருவேளை நீங்க ஹவுஸ் வைஃப், ஸ்டூடண்ட், பிசினஸ்மேன் யாரா இருந்தாலும் இந்த வேலைய பத்தி கொஞ்சம் ஸ்டடி பண்ணி டெடிகேட்டடா இந்த வேலைய பண்ணீங்கனா மாசம் 20,000 இருந்து 30,000 வரை சம்பாதிக்கலாம். இது மட்டும் இல்ல, இந்த வேலைய நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டும் இல்லாம பண்ணலாம். இத பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நான் இங்க சொல்ல விரும்பல. டிஸ்கிரிப்ஷன்ல நிறைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. நீங்க எந்த ஊர், எந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்து அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணதும் என்ன செய்யணும், எப்படி செய்யணும்ங்கறத அவங்களே உங்களுக்கு சொல்லி தருவாங்க. டெடிகேட்டடா இத பண்ணலாம்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 2, மனுஷங்களை ஹிப்னோடைஸ் பண்ற மாதிரியான வீடியோஸ் இல்ல மூவிஸ்ல பாத்திருப்பீங்க. ஆனா இப்படியும் ஒரு மீன் இருக்குதா, அந்த மீன் தன்னோட இரைய கஷ்டப்பட்டு பிடிக்காதான் ஈஸியா ஹிப்னோடைஸ் பண்ணி பிடிச்சிருமா? கட்டல் ஃபிஷ் னு சொல்லக்கூடிய இந்த மீன் தன்னோட உடம்புல இந்த மாதிரி லைட்டை சேஞ்ச் பண்ணி தன்னோட எனிமியை ஹிப்னோடைஸ் பண்ணிருமா? இது காரணமா தன்னோட இரையையும் ஈஸியா பிடிச்சு சாப்பிட்டுருமா? இந்த கட்டல் ஃபிஷ் தன்னோட இரையை பிடிக்கிற ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்க. நம்பர் 3, இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஆஸ்திரேலியால இருக்கிற கேஇல்ஸ் கிராசிங் தான் உலகத்திலே டெட்லியஸ்டான கிராசிங் சொல்லுவாங்க. ஏன்னா கேஇல்ஸ் கிராஸ் பண்ணதுக்குள்ள எவ்வளவு பெரிய ஹெவி டிரைவரா இருந்தாலும் கண்டிப்பா பயப்படுவாங்க. இதுக்கு பின்னாடி உள்ள ரீசன் என்னன்னா, இந்த கேஇல்ஸ் கிராசிங் மேல இந்த மாதிரி தண்ணி போயிட்டு இருக்கும். அது கூடவே இந்த தண்ணியில பாக்குற இடம் எல்லாமே இந்த மாதிரி முதலைகள் அங்க இங்கன்னு போயிட்டு இருக்குமா? வீடியோல பாக்குறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்குன்னு நினைச்சிடாதுங்க. ரொம்ப பேர் இதை கிராஸ் பண்ணும் போது ஒரு சில மிஸ்டேக்னால முதலைகளுக்கு இரையாகி செத்தம் போயிருக்காங்களாம். இது காரணமா இந்த கேஇல்ஸ் கிராசிங் உலகத்திலே ரொம்ப டேஞ்சரஸான கிராசிங் னு சொல்றாங்க. நம்பர் 4, ரொம்பவே ரொம்ப டைப்ல உள்ள விளையாட்டை விளையாடி இருப்பீங்க. ஆனா யாரையாவது எலக்ட்ரிசிட்டில விளையாடி பாத்திருக்கீங்களா? மெக்சிகோல இப்படியும் ஒரு விளையாட்டு இருக்குதா, அதுல ரொம்ப பேர் கையில எலக்ட்ரிசிட்டி ஷாக் அடிக்கிற ஒரு பாக்ஸ கையில கொண்டுட்டு சுத்துவாங்களா? ரொம்ப பேர் பைசா கொடுத்து அவங்க மேல ஷாக் அடிக்க வைப்பாங்களா? ரொம்ப பேர் போட்டி போட்டு நான் அதிக வோல்டேஜ் கரண்ட் தாங்குறேனா இல்ல நீ அதிக வோல்டேஜ் கரண்ட் தாங்குறியான்னு போட்டி போட்டு உடம்புல கரண்ட் அடிக்க வைப்பாங்களா? இதுல ஏன் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, நல்லா போதையில இருக்கிறவங்க தான் மோஸ்டா அதிக வோல்டேஜ் கரண்ட் தாங்குவாங்களாம். இந்த விளையாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 5, ஹோட்டல்ல சாப்பிடுறதுனாலே எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா சாப்பாடு ரொம்பவே டேஸ்டா இருக்கும்னு. ஆனா இந்த உலகத்துல இப்படியும் ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க சாப்பாடு டேஸ்டா இருக்கோ இல்லையோ ஆனா சாப்பிடுறவங்களுக்கு கண்டிப்பா ஹார்ட் அட்டாக் வந்துருமா? 2015 லாஸ் வேகஸ்ல ஓபன் பண்ண இந்த ஹோட்டலோட பேரு ஹார்ட் அட்டாக் கிரில். இந்த ஹோட்டல்ல அவ்வளவு அதிகமான கேலரிஸ், ஃபேட் நிறைஞ்ச சாப்பாடு பண்ணுவாங்களாம். அந்த சாப்பாடை அடிக்கடி சாப்பிட்டாலே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து வலியும் போட்டுருப்பாங்களாம். ஆனா இந்த வெப்சைட்ல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, ரொம்ப டைப்ல உள்ள ஜாம்பிஸோட அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழிமுறைகளும் போட்டுருப்பாங்களாம். ஜாம்பிஸ்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, ஆனா எதுக்காக யுஎஸ் கவர்மெண்ட் வெப்சைட்ல ஜாம்பிஸ் டென் தப்பிக்கிறதுக்கான வழிமுறைகள் போட்டிருக்காங்கன்னு தெரியல. நம்பர் 7, இதை கேக்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். எல்லா இடங்களிலும் மனுஷங்களுக்கு டிரைவிங் ஸ்கூல் இருக்கிற மாதிரி நியூசிலாந்துல நாய்களுக்கும் டிரைவிங் ஸ்கூல் இருக்காம். எதுக்காக இந்த டிரைவிங் கிளாஸ் வச்சிருக்காங்கன்னா, மனுஷங்களால கைவிடப்பட்ட நாய்களுக்கு அதோட புத்திசாலித்தனத்தையும் திறமையையும் மக்களுக்கு புரிய வச்சு
கார் ஓட்ட ட்ரைனிங் கொடுத்து வீடு இல்லாத நாய்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குறதுக்காக தான் இந்த மாதிரி டிரைவிங் கிளாஸ் வச்சிருக்காங்களாம். நம்பர் 8, இந்த உலகத்துல ஒரு செகண்ட்ல என்னதெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சா ரொம்பவே ஆச்சரியமாயிருவீங்க. இந்த உலகத்துல ஒரு செகண்ட்ல 4 குழந்தைகள் பிறக்குமா, அதே ஒரு செகண்ட்ல 2 பேர் செத்து போயிருவாங்களாம், அதே ஒரு செகண்ட்ல பூமி 18 மைல் டிராவல் ஆகிரும், அதே ஒரு செகண்ட்ல 9 ஐபோன் வித்துருமா, 20,000 கோகோ கோலா பாட்டிலும் வித்துருமா, அதே ஒரு செகண்ட்ல 34,00,000 இமெயில், 7,50,000 வாட்ஸ்அப் மெசேஜஸ், 70,000 கூகுள் சர்ச்சஸ், 55,000 பேஸ்புக் போஸ்ட், அது கூடவே 5,700 ட்விட்டர் ட்வீட்ஸ் நடந்துருமா. இதே கணக்குப்படி ஒரு நிமிஷம் நீங்க இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறதுக்குள்ள 240 குழந்தைகள் பிறந்தாச்சு, 120 பேர் செத்து போயிட்டாங்க. பிறந்தவங்களையும் செத்து போனவங்களையும் கணக்கு பண்ணி பார்த்தா இந்த பூமியில ஒரு நிமிஷத்துக்கு 120 பேர் எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இருந்துன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 9, சவுத் அமெரிக்கால இருக்கிற யானமாமி பழங்குடி மக்கள் ஒரு விசித்திரமான கலாச்சாரத்தை ஃபாலோ பண்றாங்க. அது என்னன்னா, இவங்க பகுதியில் உள்ளவங்க யாரோ செத்து போயிட்டாங்கன்னா அவங்கள அடக்கம் பண்றதுக்கு பாடியை எரிச்சு பெரிய பெரிய இலையில மடக்கி ஒரு பகுதியில வச்சிருவாங்களாம். அப்புறமா 30-45 நாள் கழிச்சு அவங்களோட பாடியில மிஞ்சி போன எலும்புகள் எல்லாத்தையும் எடுத்து பவுடர் ஆக்கி பனானா சூப் வச்சு அதுல போட்டு குடிச்சிருவாங்களாம். எதுக்காக இவங்க இப்படி பண்றாங்கன்னா, இப்படி பண்றதுனால செத்தவங்களோட ஆத்மா ஈஸியா சாந்தி அடையுமா. நம்பர் 10, ஜப்பான் நாட்டை சேர்ந்த இவரோட பேர் தான் மாசாபூமி ஹொசானோ. இவர் ஜப்பான் கவர்மெண்ட்காக வேலை பார்த்திருக்காரு. அப்போ வேலை விஷயமா இவரை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க டைட்டானிக் கப்பல்ல. ஆனா போயிட்டு ரிட்டர்ன் வரக்கூடிய சமயத்துல டைட்டானிக் கப்பல் ஐஸ்பாறையில கிராஷ் ஆகி முங்கிட்டு ஆனா இவர் எப்படியோ தப்பிச்சு ஜப்பான் நாட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டாரு. இவர் ஜப்பான் கடற்கரையில என்டர் ஆன உடனே எல்லாரும், நீ எதுக்காக கோல மாதிரி தப்பிச்சு வந்துட்ட, ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து போயிட்டாங்க, நீனும் செத்து போயிருக்கலாம்ல, எதுக்கு ஜப்பான் கவர்மெண்டோட மானத்தை வாங்குறான்னு அவரை கவர்மெண்ட் வேலையில இருந்தும் தூக்கிட்டாங்க. அப்புறமா இவரே மனசு உடஞ்சி நானே சூசைட் பண்ணி செத்துறட்டான்னு மீடியாக்கு லெட்டர் எல்லாம் அனுப்பியிருக்காரு. ஆனா கவர்மெண்ட் அப்படி எல்லாம் ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லிட்டு இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா, இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இவரை கோலன்னு வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையான தப்பு யார் மேல இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 11, சோயா சாஸ் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பொருள்ல ஒண்ணு. ஆனா சைனால ரொம்ப கம்பெனி சோயா சாஸை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா ரொம்ப பேர் சோயா சாஸ் யூஸ் பண்றதே விட்டுருவீங்க. சைனால இப்படியும் ரொம்ப கம்பெனிஸ் இருக்குதான். அந்த கம்பெனிக்காரங்க எல்லா பார்பர் ஷாப்லயும் கட் பண்ணி கிடக்குற முடியை கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணுவாங்களாம். அப்புறமா இந்த பாயில் பண்ண தண்ணியை சோயா சாஸ்ல மெயின் ஃபிளேவரை ஆட் பண்ணி சேல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம். இந்த மெத்தட்ல சோயா சாஸ் தயாரிக்கிறதுக்கான செலவுமே ரொம்பவே குறைவா தான் ஆகுமா. நம்பர் 12, இந்த ஒரு பேப்பர் 11 கோடி ரூபாய்க்கு எதுக்கு வித்துருக்காங்கன்னு தெரிஞ்சா ரொம்பவே ஆச்சரியமாயிருவீங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு ஒரு பார்சல் கொடுக்கறதுக்காக ஒரு கொரியர் பாய் போயிருக்கான். அப்போ கொரியர் பாய்க்கு டிப்ஸ் கொடுக்கறதுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கிட்ட ஒரு பைசாவும் இல்ல. இது காரணமா அவர் ஒரு பேப்பர்ல ஏதோ எழுதி கொடுத்திருக்காரு. கொடுத்துட்டு சொல்லியிருக்காரு வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வழிமுறைகள் அதுல இருக்குன்னு. அப்புறமா பல வருஷம் கழிச்சு இந்த பேப்பரை ஜெருசலேம் நாட்டுல ஏலத்துக்கு விட்டுருக்காங்க. அப்போ ஒரு ஆளு $1.56 million இந்த பேப்பரை வாங்கிட்டாரு. இந்திய ரேட் படி கிட்டத்தட்ட 11,57,00,000 ரூபாய். நம்பர் 13, ஒரு தடவை ஒரு விவசாயிக்கு குதிரை வீட்டை விட்டு ஓடி போயிட்டு உடனே பக்கத்து வீட்டுல உள்ளவங்க வந்து சொல்றாங்க உங்களுக்கு பெரிய நஷ்டம் ஆயிட்டு. அதுக்கு அந்த விவசாயி சொன்னாரு, இதனால எனக்கு பெரிய நஷ்டம் இல்ல, நடக்கிறதெல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லிட்டாரு. அடுத்த நாள் அதே குதிரை வேற ஒரு சில குதிரைகளையும் தன்னோட வீட்டு கூட்டிட்டு வந்திருக்கு. உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொல்றாங்க நீங்க ரொம்பவே லக்கியான ஆளுன்னு. உடனே அந்த விவசாயி சொன்னாரு, இதெல்லாம் பெரிய லக் இல்ல, நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லிட்டாரு. அப்புறமா ஒரு நாள் அந்த விவசாயியோட பையன் ஒரு குதிரை மேல ஏறி எங்கேயோ போயிருக்காரு. அப்போ திடீர்னு குதிரை அந்த பையனை கீழே போட்டுட்டு இதனால அந்த பையனுக்கு கால் எலும்பு உடைஞ்சிட்டு. உடனே பக்கத்து வீட்டுல உள்ளவங்க வந்து சொல்லிருக்காங்க அச்சோ ரொம்ப வருத்தமான விஷயம் நடந்துட்டுன்னு. அதுக்கு உடனே அந்த விவசாயி சொல்றாரு, இதெல்லாம் பெரிய வருத்தமான விஷயம் இல்ல, நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லிருக்காரு. அடுத்த நாள் பார்டர்ல சண்டை போடுறதுக்காக ஆர்மில இருந்து விவசாயியோட பையனை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா அந்த பையனோட காலு உடஞ்சிருக்கிறத பாத்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொல்றாங்க ரொம்பவே நல்ல விஷயம், உங்க பையனோட கால் உடஞ்சிருக்கிறதுனால சோல்ஜர் சும்மா விட்டுட்டு போயிட்டாங்க. உடனே விவசாயி சொல்றாரு, என் பையனோட கால் உடையலாம் பார்டர்ல போய் சண்டை போட்டு உயிர் போறதுக்கான வாய்ப்பும் அதிகமாவே இருந்திருக்கு, அதனாலதான் நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்ன ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் தாங்கிக்கணும், முடிவு நல்லதாவே இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இதனால எப்பவுமே உண்மையா இருங்க, கடவுளை நம்புங்க, என்ன நடந்தாலும் கடவுள் கைவிட மாட்டாரு. மாசம் 20,000-30,000 வரை நீங்களும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற குரூப்ல ஜாயின் பண்ணி இந்த வேலையை ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பாக்குறதுக்கு அன்னோன் ஃபேக்ட்ஸ் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்கு அதையும் பார்க்க மறந்துடாதுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை பை பாய்.